நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. உலகம் பட்டி அண்ணனவர் உயர்ந்த முத்து ராமரவர் பலரும் போற்றும் தொலைக்காட்சி பாங்குடன் நடத்தும் திறமை காய். நகரத்தார் என்னும் தொலைக்காட்சி நடத்தும் சிவசுப்பிரமணியம் எனும் தகவு மிக்க அண்ணனவர் தரத்தை போற்றி பாராட்டி. ஆனால் நான் கடந்த ஆண்டு சிறுபாபுரி பாத யாத்திரையிலே உள்ள அந்த நகர விடுதி விரிவாக்கம் சம்பந்தமாக நான் பேசிய ஒரு 50 நிமிடங்கள் உள்ள அந்த தொகுப்பு இவர்களால் யூடியூப்பில் வெளியிடப்பட்டது. அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஐயா நகரத்தார், நானும் நகரத்தார் தான், ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நானும் இதெல்லாம் தெரியாமல் நான் நகரத்தாராக இருந்திருக்கேன், எனக்கு 72 வருஷம் ஆச்சு அப்படின்னு அதை கொண்டு போய் சேர்த்தது இந்த யூடியூப். ஐயா, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1200 நிகழ்ச்சிகள் போட்டிருந்தாலும் முதலில் 1,000,000 நேயர்களை தாண்டி பார்க்கப்பட்ட நிகழ்ச்சி அருளாடியார் ஐயா அவர்களுடைய நிகழ்ச்சி. வீட்டையானவரே விளக்கில் திகழ்பவரே, பாட்டையா ஆனவரே பரம்பரையை காப்பவரே, மேட்டையா திருவருளை மேதினிக்கு வழங்கியதால், நாட்டையானவரே நலங்கோடு பிரிது சமயம், கண்டனூர் அரசி பழனியப்பர் கரும்பாயினிக்க பாடுகிற, இன்னிசை கேட்டு மயில் முருகன் இங்கே வந்து எழுந்தருளி. பள்ளத்தூரை சேர்ந்தவராம் பழனி முருகன் சேவகராம், வல்லவர் கேட்ரிங் நடத்துபவர் வடிவேல் அண்ணன் சேவைக்கு. அண்ணா நகரில் நகரத்தார் அமைந்த சங்க ட்ரஸ்டினிலே, கண்ணாய் கடமை ஆற்றுகிற கனிவுடை தலைவர் வள்ளியப்பர். அறுப்பு கோட்டையிலேனாவாம் அழகிய கட்டட தொழில் செய்யும் அருமை அண்ணன் சண்முகனார் அற்புத கலையின் நுணுக்கத்தை. தேவக்கோட்டையில் கண்ணம்மை மீனாட்சி சுந்தரம் திருமண மண்டபம் பேருந்த நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது. 350 நபர்கள் அமரும் ஹால், 170 நபர்கள் உணவருந்த டைனிங் ஹால், 40 கார்கள் நிறுத்தும் வசதியுடைய கார் பார்க்கிங், லிப்ட், ஜெனரேட்டர், குளிர்சாதன வசதியுடன் கண்ணம்மை மீனாட்சி சுந்தரம் திருமண மண்டபம், ஏசி, தேவக்கோட்டை. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன்.
ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10 வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. அடுத்ததாக நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி முத்துராமன் அவர்கள், அவர்களும் சிவசர்மணி அவர்களும் பட்டுத்தொட்டியெல்லாம் சென்று நல்ல பல ஆன்மீக நிகழ்ச்சிகள் மக்களுக்கெல்லாம், நாம் நடத்தும் நிகழ்ச்சி அனைவரும் நேரில் காண இயலாது, ஆனால் அண்ணன் அவர்களுடைய வலையொலி மூலம் அனைவரும் மிக அருமையாக காண்பதற்கு ஏற்பாடு செய்வார்கள். எனவே அவர்களுடைய பணி மேலும் மேலும் உயர்ந்து உலக அளவில் அவருடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வளர வேண்டும் என்றும், அவருடைய சேவையோடு அவருக்கு செல்ல வளமும் பெருக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அவர்களை முருகன் அருளால் மென்மேலும் உயரம் அருளாடி ஐயா ஆசையை வேண்டி, அவர்கள் இருவருக்கும் வலையொலி தொலைக்காட்சி வேந்தர். வலையொலி என்றால் இங்கிலீஷில் யூடியூப், தமிழில் அது வலையொலி. வலையொலி தொலைக்காட்சி வேந்தர் என்ற விருதை வழங்கி மகிழ்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. உலகம் பட்டி அண்ணனவர் உயர்ந்த முத்து ராமரவர், பலரும் போற்றும் தொலைக்காட்சி பாங்குடன் நடத்தும் திறமை காய். மலர் முகம் கொண்ட முருகனவன் வலையொளி காட்சி வேந்தரெனும், அழகிய விருதை வழங்குகிறான் ஆள்போல் தழைத்தே வாழியவே. நகரத்தார் என்னும் தொலைக்காட்சி நடத்தும் சிவசுப்பிரமணியம் எனும், தகவு மிக்க அண்ணனவர் தரத்தை போற்றி பாராட்டி. மகிமை மிக்க முருகனவன் வலையொளி காட்சி வேந்தரெனும், புகழ் சேர் விருதை வழங்குகிறான் போற்றிட அண்ணன் வாழியவே. கலந்து கொள்ளுகிற நிகழ்ச்சிகள் எல்லாம் நகரத்தாருடைய வரலாறு, அதுக்கப்புறம் நகரத்தார்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் எல்லாம் நான் சொல்லுவது வழக்கம் எப்பொழுதும். அப்புறம் தான் அது முதல்ல நகரத்தார் வரலாறு சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் நான் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லுவேன். இதை நான் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடங்களாக எல்லா நிகழ்ச்சிகளிலும் சொல்லி கொண்டிருக்கின்றேன். ஆனால் நான் கடந்த ஆண்டு சிறுபாபுரி பாத யாத்திரையிலே உள்ள அந்த நகர விடுதி விரிவாக்கம் சம்பந்தமாக நான் பேசிய ஒரு 50 நிமிடங்கள் உள்ள அந்த தொகுப்பு இவர்களால் யூடியூப்பில் வெளியிடப்பட்டது. அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார், ஐயா நகரத்தார், நானும் நகரத்தார் தான், ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நானும் இதெல்லாம் தெரியாமே நான் நகரத்தாராக இருந்திருக்கேன், எனக்கு 72 வருஷம் ஆச்சு அப்படின்னு. அதை கொண்டு போய் சேர்த்தது இந்த யூடியூப். ஏன்னா நான் வந்து இங்கே இந்தியாவில் தான் நான் அதை பற்றி நான் கலந்து கொள்கிற நிகழ்ச்சிகள்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன், இப்போ சொல்ல போகிறேன், பேசுகிற போது சொல்ல போகிறேன். அதை நான் 15-20 வருடங்களாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அதை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை இந்த டிவியை சார், இந்த யூடியூப்பை சார்.
நான் கர்நாடகத்தாலே ஒரு திருமண விழாவுக்கு சென்றிருந்தேன். அதாவது இந்த இந்த யூடியூப்புங்கிறது இந்த வலைதளங்கிறது எவ்வளவு மக்களை போய் பாதிக்கின்றது என்பதை நான் படிக்காதவங்க கூட அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்னிடத்தில் பிரியமுள்ள ஒரு ஆட்சி 82 வயது அவர்களுக்கு இந்த வலைதள இவர்கள் அனுப்பி அந்த வலைதளத்தை பார்த்து விட்டு என்னை அப்படி என்னோடய என்னை சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க தூக்கி வளர்த்தவங்க, என் தங்க ராசா இவ்வளவு விஷயத்தையும் 50 நிமிஷத்தில் கொட்டி தீர்த்துட்டீங்களே, நகரத்தாரை பற்றி இவ்வளவு பெருமை இருக்குன்னு எங்களுக்கெல்லாம் தெரியாமல் போச்சு. அப்போ அந்த ஆட்சி படிக்கலை, ஆனால் 82 வயதிலையும் இந்த யூடியூப்பை பார்த்து அவர்கள் நான் சொல்லுவதை புரிந்து கொண்டார்கள். ஆக அந்த அளவிற்கு இவர்களுடைய சேவை நம்ம நகரத்தார் சமூகத்திற்கு இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆகவே அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டுவதில், இப்போ இந்த நிகழ்ச்சி வந்து லைவில் போயிட்டு இருக்க இனிமேல் தான் போகுது, லைவ்லையும் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆகையினால அவருடைய பணி, அதாவது நாம் வந்து சொன்னல வி மஸ்ட் ரெஜிஸ்டர் அவர் பர்த்து, அதை நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவருக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவருக்கு. அண்ணன் முத்துராமன் அவர்கள் இப்பொழுது ஒரு வார்த்தைகள் பேசுவார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பொதுவாக வந்து ஒரு விஷயத்தை வந்து புதுமையாக செய்யும்போது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். நம்ம நகரத்தாரை பொறுத்தவரையும் முத முதல்ல வந்து நாங்கள் யூடியூப்பில் வரணும் அப்படின்னு சொல்லி முத முதல்ல நம்ம தொடங்கினோம். இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சிங்கிறது தொடங்கப்பட்டது. அதில் வந்து இதுவரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1200 நிகழ்ச்சிகள் நாங்கள் வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஒரு 50-60 நாடுகளுக்கு நம்ம நகரத்தாரை தவிர மற்ற சமூகத்தினரும் நம்மளுடைய பெருமையை பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய அளவில் எங்களால் முடிஞ்ச அந்த ஒரு சிறிய பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும், நம்ம அருளாடியார் ஐயா அவர்கள் வந்து சிறுவாபுரி அந்த நகர விடுதி விரிவாக்க கட்டிட நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில் ஐயா வந்து ரொம்ப சிறப்பாக சில விஷயங்களை பதிவு பண்ணாங்க. குறிப்பாக வந்து விபூதி எப்படி பூசிக்கணும், என்ன மாதிரி நம்ம உபதேசம் வாங்கிக்கணும், உபதேசம் வாங்குறதுனால இருக்கக்கூடிய பலன்கள், விஞ்ஞானபூர்வ பலன்கள் என்னென்னு பேசுனாங்க. ஐயா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1200 நிகழ்ச்சிகள் போட்டிருந்தாலும் முதலில் 1,000,000 நேயர்களை தாண்டி பார்க்கப்பட்ட நிகழ்ச்சி அருளாடியார் ஐயா அவர்களுடைய நிகழ்ச்சி. அப்பொழுது அருளாடி, அதாவது அந்த விஷயத்தை நான் கூட சொல்ல முடியும், வேறு ஒருவர் கூட சொல்ல முடியும், யார் சொல்வது என்பது இங்கு மிக முக்கியம். அந்த இறைவனிடம் அந்த சூட்சுமமாக அந்த சக்தியை பெற்றவர்கள் சொன்னால் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் பார்ப்பார்கள் என்பது தான் இங்கு தாத்பரியம். அந்த வகையிலே ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய நிகழ்ச்சியானது 1,000,000 பேர் பார்த்ததற்கு பிறகு எங்களுடைய தொலைக்காட்சி சேனலில் நிறைய நிகழ்ச்சிகள் 1,000,000 தாண்டி இருக்கிறது என்பது ஒரு மகிழ்வான ஒரு செய்தி. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட வந்து நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் சாமானியர்களிலிருந்து மன்னர் குடும்பத்து வரை கிட்டத்தட்ட 100 நகரத்தார்களுக்கு மேற்பட்ட நேர்காணல்களை பதிவு பண்ணியிருக்கோம். மிகப்பெரிய பொக்கிஷம். யாருமே வந்து கண்ணதாசன் ஐயா சொல்லுவாங்க, வெற்றி பெற்றுவிட்டால் அவன் பின்புலத்தை பார்க்காதீங்க, வெற்றி என்பது சாதாரணமாக கிடைக்காது, இறை ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். ஆக நாங்கள் இந்த பதிந்து வைக்கக்கூடிய அத்தனை நேர்காணலிலும் ஏதோ ஒரு விஷயம், வெறும் முக்கியமான பல விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சமீபத்தில் ஓரிரு தினங்களுக்கு முன்பு இறை பாதம் சென்ற அரசு ஐயா அவர்கள் கூட அந்த காலத்தில் எப்படி ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு கால்நடையாக சென்றார்கள், அவருடைய இள வயதில் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு படித்தது, வள்ளல் அழகப்பரை சந்தித்தது, இப்படி பல விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி நாங்கள் மெய்மறந்த மற்றொரு நிகழ்ச்சி ஒன்று உண்டு. நம்முடைய காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தினுடைய முன்னாள் தலைவர் பல ராமசாமி அண்ணன் அவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய அந்த பதவி முடிகிற நேரத்திலே காசி சிக்கரானந்தவனமானது எந்த சிக்கலிலிருந்து எப்படிப்பட்ட சிக்கலிலிருந்து மீட்கப்பட்டது என்பதை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவர்கள் காலமாவதற்கு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பு முழு பதிவையும் நமக்கு செய்து கொடுத்து போயிருக்கிறார்கள். அதை பார்த்தால் அந்த வரலாற்றை இன்னும் ஒரு 15-20 வருடங்கள் கழித்து கூட நாம் தெரிந்து கொள்ள முடியும்.
அப்படி பல விஷயங்களை நாங்கள் இதில் பதிவு செய்து வருகின்றோம். அதன் பிறகு இந்த சமூகத்தில் இது என்ன மாதிரியான மாற்றத்தை உண்டு செய்தது என்பதை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய சோசுவாமி ஐயா அவர்கள் நம்முடைய சமையல் கலையை மிகவும் பாராட்டி நம்முடைய மிகப்பெரிய திருமணங்களில் 21 வகை 22 வகை பரிமாறுகிறீர்கள், அது எந்த வகையில் சரி என்பதை பற்றி ஒரு கேள்வி கேட்டார்கள். எங்களுக்கு அதை வெளியிட்டோம். சமையல் கலைஞர்கள் சங்கத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்தது. ஐயாவிடம் அதை பற்றியும் சொன்னோம். நான் உண்மையைத்தானே கூறினேன் என்றார்கள் ஐயா. ஆக அதன் பிறகு அந்த 21 வகை 22 என்பது அனைவரும் சாப்பிடக்கூடிய அளவிற்கு அதே சிறப்புடன் கொஞ்சம் குறைந்து வந்தது என்பது ஒரு மகிழ்ச்சி. அதுக்கடுத்து சோசமி ஐயா சொன்ன விஷயம், இந்த கும்பாபிஷேகத்திற்கு நீங்கள் வந்து யாகசாலைக்கு கும்பாபிஷேகத்திற்கு செலவு செய்யுங்கள், யாகசாலைக்கு 40-50 லட்சம் செலவு செய்வது என்பது கொஞ்சம் ஆடம்பரமாக தெரிகிறது, அதை முடிந்த அளவு குறைத்து கொண்டு நமது சமூகங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் மற்ற கட்டமைப்புகளை அதிகப்படுத்தலாம் என்று சொன்னார்கள். அதுவும் பெரிய பெரிய கும்பாபிஷேகங்களில் இப்பொழுது அதனுடைய பிரதிபலிப்பை வெளியிட்டு வருகின்றது. நாங்கள் நம் நகரத்தார் சமூகத்தை பற்றிய பதிவுகளை வெளியிட்டு வருகின்றோம். உங்கள் ஊரில் நிகழ்கின்ற எந்த விஷயமாக இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் வந்து பதிவு செய்து கொள்கிறோம். இந்த விஷயங்கள் அத்தனையும் நம்முடைய எதிர்கால சந்ததிக்கு சென்று சேர வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாங்கள் இதை முழுமையாக செய்து கொண்டு இருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. எங்களுக்கு இந்த வலையொலி வேந்தர் அப்படிங்கிற விருதை வழங்கின காரைக்குடி ஸ்ரீ முருகன் நற்பணி மன்றத்தைச் சேர்ந்த அரசி முத்துக்குமார் அவர்களுக்கும் மற்றும் ஸ்ரீ முருகன் நற்பணி மன்ற நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக எங்கள் அன்புக்குரிய கண்டனூர் நா சரவணன் செட்டியார் அவர்களுக்கும் எங்களது மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அருளாடியார் ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கண்டனூர் கவிஞர் அரசி பழனியப்பன் அவர்கள், என்னுடைய அன்பு சகோதரர், என்னை விட 10 ஆண்டு மூத்தவர். எங்கள் தந்தையார் முருகனுக்கு 2000-க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ளார். அந்த பாடல்களை எல்லாம் இவர் பாடி முருகனை இன்று வரவழைக்கும் அளவிற்கு குரலை பெற்றவர். அவருக்கு பக்தி இன்னிசை அரசர் என்னும் விருதை வழங்குவதில் இந்த மன்றம் பெருமையடைகிறது. அவர்களை பாராட்டி அனைவரும் கரவில் எடுக்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் குட்டையாவுக்கு எழுதிய பாடலை அண்ணன் பாடிய பின்னர் இந்த விருது வழங்க வேண்டும் என ஐயா கூறினார்கள். அதன்படி இப்பொழுது செய்கிறோம். அதாவது பழனி பாத யாத்திரையில் சிங்கார வடிவேலனுடைய பாடல் என்பது இந்தியமையாத ஒன்று. காலில் வலுவேந்தி கருத்தில் உனையேந்தி ஆளுக்கொரு குறையை அவரவரும் நெஞ்சேந்தி, இதுதான் பழனி பாத யாத்திரை. இதை ரெண்டே வரியில் சொன்ன ஒரே கவிஞர் சிங்காரவடிவேலன் தான். காலில் வலுவேந்தி கருத்தில் உனையேந்தி ஆளுக்கொரு குறையை அவரவரும் நெஞ்சேந்தி. இப்பொழுது தம்பிக்கு இந்த விருதை கொடுக்குறத பற்றி இதை சொல்ல போகிறேன். 1987 எங்களுடைய குல முதல்வர் முதல் அருளாடியார் அருட்திரு குட்டையா அவர்களுக்கு அவருடைய ஜீவ சமாதியில் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற இருக்கின்றது. அப்பொழுது என்னுடைய தகப்பனாருக்கு ஒரு ஆவல், வருவாய் இது சமயம் மாதிரி ஐயாவை பற்றி ஒரு பாடல் எழுதி வெளியிட்டால் மிக நன்றாக இருக்கும் என்று விருப்பப்பட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், நம்ம சிங்கார வடிவேலன் அவர்களிடம் சொன்னால் எழுதி கொடுத்து விடுவார்கள் என்று. தென் அவர்கள் தேவரோட்டையில் இருந்தார்கள். அந்த கும்பாபிஷேகத்திற்கு ஒரு வாரம் முன்னால் நானும் என்னுடைய சிறிய தகப்பனாரும் சிங்காரவடி தியாகிகள் சாலையில் அவர்களுடைய இல்லம், இது உண்மையிலே நடந்த நிகழ்ச்சி. நாங்கள் ஒரு மாலை 5 மணி அளவில் அவர்கள் இல்லத்திற்கு சென்றோம். அவர்கள் அப்பொழுதுதான் அண்ணாமலை கல்லூரியிலேருந்து, சேவூர் அண்ணாமலை கல்லூரியிலேருந்து வந்து இலைப்பாரி கொண்டிருந்தார்கள். உள்ளே போனோன்னா, என்ன சிதம்பரம், என்ன தம்பி, என்ன கும்பாபிஷேக வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கா அப்படின்னாங்க. எல்லாம் நடந்துகிட்ருக்கண்ணே, என்ன விஷயம் அப்படின்னாங்க. இல்லை ஐயாவை பற்றி வருவாய் இது சமயம் மாதிரி ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று அண்ணன் விரும்பினாக, அதான் உங்களை பார்த்துட்டு போன வந்தேன். சரி எழுதிடுவோம் அப்படின்ட்டு, தமிழே ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கப்பா அப்படின்னாங்க. 20 நிமிடங்களில் 20 பாடல். இந்த பாட்டில் இப்போ 5-6 பாடல் இப்போ படிக்க போகிறாங்க. 20 நிமிடத்தில் 20 பாடல். அவர்கள் அந்த வரிகளை எல்லாம் தம்பி அதை வந்து அவங்க எழுதினதை வந்து இப்போ தம்பி படிக்கிற போது அவ்வளவு உருக்கமாக இருக்கும். அதாவது சரித்திரம், ஒரு சரித்திரத்தை, அதாவது சுவாமியை பற்றி புகழ்ந்து எழுதுறது எழுதலாம், ஆனால் ஒரு சரித்திரத்தை பாடலாக எழுதும் பொழுது
அதில் பிழைகள் வரக்கூடாது, வரலாற்று பிசகு வரக்கூடாது, தேவையில்லாத விஷயங்களை அதில் எழுதக்கூடாது. அந்த அதாவது எதுகை மோனையுடன் சோதனைகள், சாதனைகள், வேதனைகள், போதனைகள் இப்போ வர இப்போ படிக்க போகிறாங்க. இந்த மாதிரி எதுகை மோனையோட கரெக்டாக 20 பாட்டு 20 நிமிஷம். அப்படிப்பட்ட ஒரு மகா கவிஞர் தான் நம்முடைய சிங்கார வடிவேலன். இதில் தம்பிக்கு பிரித்து கொடுக்குறது என்னன்னா, இன்றைக்கு எல்லாருடைய காலர் டியூனும் தம்பி பாடின பாட்டு தான். நகரத்தார் பக்தி உள்ளவர்களுடைய செல் இது உள்ள செல்லில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பி பாடின அந்த தேவகோட்டை தீனாவக பாடல் தான், பூவே சண்முக தான் காலர் டியூனாக இன்றைக்கி இருக்குது. அவர்கள் குரல் எங்கே எல்லா இடமும் உலகம் பூரா ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ சிங்காரவர்கள் செய்த புண்ணியம், இப்போ அந்த பாடலை அவர்கள் பாடி அதற்கப்புறம் அந்த விருதை வாங்கி கொள்வார். வேட்டையானவரே விளக்கில் திகழ்பவரே, பாட்டையானவரே பரம்பரையை காப்பவரே, மேட்டையா திருவருளை மேதினிக்கு வழங்கியதால், நாட்டையானவரே நலங்கோடு பிரிது சமயம், திருஞான சம்பந்தர் திருநீற்றின் பெருமையினை ஒரு நாவால் உரைத்ததனை உலகறிய செய்தவரே, குருவாகி பழனிமலை கொடியேற்றி வைத்தவரே, அருளாடும் வேளையிலே அருகிரு பிரிது சமயம், சோதனைகள் செய்தாலும் சூழ்ந்து நின்றே எதிர்த்தாலும், சோதனைகள் செய்தாலும் சூழ்ந்து நின்றே எதிர்த்தாலும், வேதனைகள் செய்தாலும் விளையாடி பார்த்தாலும், சாதனைகள் அத்தனையும் சாம்பலிலே வைத்தவரே, போதனைகள் செய்திடவே புறப்படுவீர் இது சமயம், ஆறுகால் சவுக்கையையும் அன்னதான மடத்தினையும் நூறுகால் மண்டபமாய் நொடி பொழுதில் உருவாக்கி, ஆறுதலும் தேறுதலும் அடியவர்கள் கொண்டுயர, பாருலையில் பிறந்தவரே வரம் கொடு பிரியது சமயம், குட்டையா என்ற பெயர் கொண்டாலும் நிலம் அளக்கும், நெட்டை புகழுடையீர் நிலையான அருளுடையீர், பட்ட பகல் போல பழனிமலை ஆண்டியருள் கிட்டிடவே திருநீராய் கிளம்பிடுவீர் இது சமயம், தெங்காக வாழ்ந்தவரே செவ்வேளின் தூதுவரே, தெங்காக வாழ்ந்தவரே செவ்வேளின் தூதுவரே, பங்காளி உறவுடனே பாரனைத்தும் போற்றிடவே, எங்கள் குல முதலே எம்பெருமான் சந்நிதியே, எங்கள் குல முதலே எம்பெருமான் சந்நிதியே, சிங்கார பாட்டுடனே சேர்ந்திடுவீர் இது சமயம், சிங்கார பாட்டுடனே சேர்ந்திடுவீர் இது சமயம், சிங்கார பாட்டுடனே சேர்ந்திடுவீர் இது சமயம். அண்ணன் கரசி பழனியப்பன் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதில் மன்றத்தார் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த விருதினை வழங்குவதற்கு முன்னால் இந்த பாடலினை வாசிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கண்டனூர் அரசி பழனியப்பர் கரும்பாயினிக்க பாடுகிற, இன்னிசை கேட்டு மயில் முருகன் இங்கே வந்து எழுந்தருளி, பெண்ணை போற்றி பாராட்டி பக்தியின் இசை அரசரனும் பொன்னாம் விருதை வழங்குகிறார் புகழுடன் அண்ணன் வாழியவே.
திருவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, அரோகரா. அடுத்ததாக பள்ளத்தூர் ஆர்சிடி வடிவேலன் அவர்கள். இவர்கள் பழனி முருகன் என்றால் நான் என்று முன்னால் கேட்டகரியில் செய்து வருகிறார். நான் என்று முன்னால் இருந்து அனைத்து சேவைகளையும் மனதார செய்யக்கூடியவர். ஜெயங்கொண்டான் பாத யாத்திரையை மிகச்சிறப்பாக பல்லாண்டுகளாக நடத்தி வருபவர். இவரால் பள்ளத்தூர் பெருமை வருகிறது. இவ்விருதால் முருகன் அவருக்கு மென்மேலும் நல்ல சேவையால் இன்னும் பல உயர்வு பெற்று வாழ்வாங்கு வாழ எம்பெருமான் முருகனை வேண்டி இந்த விருதை வழங்குவதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அண்ணன் ஆசித்தி வடிவேலன் அவர்களுக்கு இந்த கவிதையினை வாசித்து இந்த விருது வழங்குவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பள்ளத்தூரை சேர்ந்தவராம் பழனி முருகன் சேவகராம், வல்லவர் கேட்ரிங் நடத்துபவர் வடிவேல் அண்ணன் சேவைக்கு. முருகன் அருட்சேவகர் என்னும் நல்ல விருதை வழங்குகிறான். நலமாய் வாழ்க பல்லாண்டு. எனக்கு வந்து எல்லாருடைய முகம்தான் ஞாபகம் இருக்குமே ஒழிய பேர் ரொம்ப ஞாபகம் இருக்காது. தம்பி வந்து பல முறை சாமிக்கு காவடி எடுத்தவர், பல சேவைகள் புரிந்து வருபவர். நான் கேட்டேன், தம்பி இது வடிவேல்னு போட்டிருக்கு யார், வள்ளத்தூர்னு போட்டிருக்கு அப்படின்னேன். இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னாங்க. எனக்கு வடிவேலுங்கிற பேர் ஞாபகம் இல்லை. தம்பியை பார்த்தோன்னே தான் எனக்கு வந்து இவங்க தான் வடிவேலுங்கிறது தெரியும். ஆனால் நிறைய பேருடைய பேர் எனக்கு நினைவில் இருக்காது. சில பேருடைய பேர் தான் இருக்கும், மற்றவர்களெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதனால் அந்த வகையில் நம்ம தம்பி அவர்கள் இன்றைக்கு இந்த விருதை பெறுவதிலே என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இன்னும் இந்த துறையில் சிறந்து விளங்க எம்பெருமானை பிரார்த்தித்து இவர்களுக்கு இந்த விருதை அளிக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, அடுத்ததாக விருது பெறவிருக்கும் அண்ணன் ஜி வள்ளியப்பன் அவர்கள் கீழச்சேப்பட்டியை சேர்ந்தவர். அவர் தற்பொழுது அண்ணா நகர் நகர்த்தா ட்ரஸ்ட் சங்கம் ட்ரஸ்டில் மிக நல்ல அருமையான பணிகளை ஆற்றி வருகிறார். அவருடைய தொண்டு மேலும் மேலும் வளர வேண்டும். பழனி பாதயாத்திரைக்கு செல்லும் இடத்தில் பல இடங்களில் அன்னதானம் வழங்கி வருகிறார்கள். அவர்களுடைய சேவை மேலும் மேலும் உயர வேண்டும். அவர்கள் கண்டரூரை சேர்ந்த அண்ணன் சம்பந்தம் சரவணன் அவர்கள் சென்ற ஆண்டே வள்ளியப்பன் அவர்களுக்கு வழங்க வேண்டும் கூறினார்கள். எனவே நம் மழை பெயற்று இங்கு வருகிறந்து இந்த விருதை பெற இருக்கிறார்கள். அவர்களுக்கு முருகன் மேலும் மேலும் பல்லாண்டு அவர் வாழ வேண்டும் என்று கூறி முருகன் ஆசி என்றும் உண்டு. ஐயாவுடைய அருளாசியோடு இந்த விருதினை வழங்குவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்கு இந்த பாடலை பாடி விருதினை வழங்குகிறோம். அண்ணா நகரில் நகரத்தார் அமைந்த சங்க ட்ரஸ்டினிலே கண்ணாய் கடமை ஆற்றுகிற கனிவுடை தலைவர் வள்ளியப்பர். அண்ணன் பணிக்காய் முருகனவன் அளித்த திருப்பணி செல்வரெனும் இன்றைய விருதால் அண்ணனவர் இனிதே வாழ்க பல்லாண்டு.
2013 ஆண்டு குன்றக்குடி நகரத்தார் அன்னதான மடத்திலே கும்பாபிஷேகம் சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டிருந்த சமயம், அப்பொழுது மற்ற எல்லாத்துக்கும் எல்லாரும் ஒத்துக்கொண்டார்கள். இந்த அன்னதானத்திற்கு என்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது இவர்கள் அன்றைக்கு குன்றக்குடிக்கு இவர்களுடைய தகப்பனாருடைய பிறந்த நாள். இவருடைய தகப்பனாருடைய பிறந்த நாள், அதாவது கடவுள் வந்து மனசில் நினைஞ்சா நடத்தி கொடுப்பாருங்கிறதுக்கு இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் உதாரணம். அப்பொழுது இவர்களுக்கு பிறந்த நாள் இன்றைக்கு குன்றக்குடி தான் அவர்களுக்கு உள்ளது. குன்றக்குடி சங்குநாதனை வணங்கி விட்டு நான் இருக்கிற இடத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது நாங்கள் இந்த டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ இந்த மாதிரி பேசிக்கிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. இந்த அன்னதானத்தை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க. நல்லா செய்யலாம் அப்படின்னு சொன்னால், அப்போ எவ்வளவு பேருக்கு தயார் பண்ணணும் அப்படின்னாங்க. ஒரு 2000 பேருக்கு 2000 to 3000 பேருக்கு தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். என்ன தயார் பண்ணணுன்னாங்க, ஒரு 16 இலைக்கு மாத்திரம் ரெகுலர் சாப்பாடு, மற்றதெல்லாம் நம்ம வந்து வர்க்கணமாக போட்டு கொடுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணி அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். கும்பாபிஷேகத்தன்று ஒரு 3000 பேருக்கு தயார் செய்து விட்டார்கள். ஆனால் வந்து 2000 பேர் தான் சாப்பிட்ருக்கு, இன்னும் ஒரு 1000 பேர் சாப்பிடணும். இவர்கள் என்னிடத்துல வந்தார்கள், ஐயா 1000 பேருக்குள்ள சாப்பாடு இன்னும் இருக்கு, முடியாது. இந்த 3 இடங்களிலே அன்னதானம் 3 இடங்களிலே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 1000 பேருக்கு திட்டம் போட்டது இருக்கு, அது எப்படியாவது என்ன பண்ணுறேன்னு தெரியல. நாங்கள் சாமி உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு 11:30 இன்னொரு கண்டிப்பாக அதுக்கு எல்லாரும் வந்து 1 மணிக்கு நீங்கள் வந்து எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்கன்னு சொல்லுவீங்கன்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஒரு 4 பஸ்ஸில் டூரிஸ்ட் வந்து இருந்த மிச்சம் இருந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு போயிட்டாங்க. அந்த அன்னதானம் அன்றைக்கு சிறப்பாக நடந்தது. அதுக்கப்புறம் வந்து சிங்கம் நரையிலே அவர்கள் வந்து அன்னதானம் செய்யணும்னு ஒரு ஆசை. பல வருடங்களாக அவர்கள் முயற்சி பண்ணி கொண்டிருந்தார்கள், இடம் கிடைக்கல. அப்போ அந்த சிங்கம் நரையில் நாங்கள் பாத யாத்திரை செல்லும் பொழுது எங்களுக்கு மரியாதை செய்வதற்காக அந்த எம்எல்ஏ வருவார் அருணகிரி. அவர் வரும்போது நான் வழியை பண்ண சொன்னேன், காவடி புறப்படுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி என்னை வந்து பாருங்கள், நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொன்னேன். அவர் வந்தார். அவர் வந்து எனக்கு மரியாதை செய்தார், என்ன உங்கள் ஊரில் அன்னதானம் பண்ணதுக்கு இடம் கிடைக்கலையான்னு யார் சொன்னா அப்படின்னா, இந்த விதையை சொல்கிறா அப்படின்னா, அடுத்த வருஷம் அங்கே அன்னதானம் நடக்கணும், இப்போ அங்கே இடம் வாங்கி கொடுத்து அங்கே அன்னதானம் நடந்துக்கிட்டு. இந்த மாதிரி நிறைய இடங்களில் அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு அவருடைய அந்த கிளச்சூர்பட்டியில் இருக்க அந்த பெட்ரோல் பங்கு நான் தான் திறந்து வச்சேன், பனையப்பட்டியில் இருக்கிறதையும் நான் தான் திறந்து வச்சேன். ஆக அவர்கள் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் என்ன இல்லாமல் செய்ய மாட்டார்கள். என்னிடத்தில் மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த நற்பணி மன்றத்தின் மூலமாக இந்த விருது வழங்குவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு. வேல் முருகனுக்கு அரோகரா. நாம் பிறந்த குலத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும். அதன் போல நாம் அனைவரும் வணங்குவது முருகப்பெருமானையே. எங்கள் குடும்பத்தில் வந்து அப்பா வந்து ரொம்ப சிரமப்பட்டு எங்களை எல்லாம் வளர்த்து ஆளாக்குனாங்க. அதனால் அவங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்து தான் சிங்கம்னரியில் இடம் வாங்கினாங்க. அது வாங்கும் பொழுது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு போகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, சென்னை 50 இறைவன் அருளால் எங்களுக்கு 28 லட்ச ரூபாய்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி போச்சு. சிங்கம்னரியில் நாங்கள் வாங்கியிருக்க இடம் 2015-16 வாக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். 60-65 லட்ச ரூபாய்க்கு போகக்கூடிய இடம் முருகனுக்காக வடிக்கிறோம்னு சொல்லி அந்த இடத்த எங்களுக்கு வெறும் 43 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. அதில் நானும் என் சகோதரர் முத்துக்குமாரும் ஆளுக்கு 7.5 லட்சம் போட்டு அந்த இடத்த அப்பாவோட கூட சேர்ந்து அதை வாங்கினோம். இன்றைக்கும் சிறப்பாக அந்த இடத்துல பழனியாண்டவன் அருளால் அந்த இடத்துல வந்து சிறப்பாக அன்னதானம் 2 நாளைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அதுபோல் எங்கள் அப்பா வந்து திருத்தணிக்கு ரொம்ப விரும்பி சென்னையில் தொழில் பண்ணிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் இங்கே கீழச்சொற்படியில் வந்து பெட்ரோல் பங்கு ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பனையப்பட்டியில் ஓப்பன் பண்ணாங்க. சென்னையில் இருந்த ஒரு நோக்கத்தில் திருத்தணி நகரத்தார் வந்து திருத்தணி பாதயாத்திரை குழு 45 ஆண்டு காலமாக திருத்தணிக்கு சிறப்பாக நடந்து போயிட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே நம்ம சரஸ்வதி மில், கன்றமாணிக்க நாராயணன் செட்டியார் அவருடைய மில்லில் காலையில் பலகாரம் 26 ஆண்டு காலமாக சிறப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் எங்கள் அப்பா செய்து வச்சது, நாங்கள் அப்படியே நானும் என் தம்பியும் கூட சேர்ந்து செஞ்சிகிட்ருக்கோம். சரி, அப்பா இவ்வளவும் செய்கிறாங்களே, நம்ம ஏதாவது செய்யணும்னு சொல்லி என் மனைவியோடைய ஆசைக்கேற்ப, ஐயா சொன்னது போல் சக்தியின்றி சிவன் இல்லை, என் மனைவியினுடைய ஆசைக்கேற்ப திருச்செந்தூரில் கடந்த 10 ஆண்டு காலமாக காலை பலகாரம் நாங்கள் 10 பேர் சேர்ந்து கொடுத்துட்ருக்கோம். பானாளானா வைரவன் செட்டியார் தலைமையில் திருச்செந்தூர் நகர விடுதியில் 10 ஆண்டு காலம் கொடுத்துட்ருக்கோம். அதற்கப்புறம் நம்ம அம்மா வேண்டிக்கிட்டாக பையன் பிறக்கணும்னாக, அப்புறம் நான் நல்லபடியாக பையன் பிறந்தேன். அதுக்கு நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தொண்டு எந்தெந்த ஆண்டெல்லாம் எடுக்க முடியுமோ, பழனிக்கு காவடி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆண்டு பழனிக்கு என் தம்பி எடுக்கிறார், அதனால் நான் வந்து மலேசியாவில் காவடி எடுக்கலாம்ட்டு பினாங்கில் எழுதி போட்டோம், கிடச்சிச்சு. தண்ணீர் மலையானு காவடி எடுக்கிறேன். பழனியில் லேனா காசினான தலைமையில் ஒரு சத்திரம் கட்டினாங்க. உடனே இடம் வாங்கினோம், நாங்கள் கொண்டே காவடியை வந்து இடுமங்குளத்தில் இறக்கி வைக்கிறோம். அப்போ ஃபோன் வருது, இந்த மாதிரி உன் பேரில் ஒரு ரூம் புக் பண்ணுறேன்னு பிஎல் வைரவன் என்னை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. என்ன சொல்கிறது, யாரிடம் கேட்பது என்பது ஒன்றுமே புரியலை. இன்றைக்கி பேர் கொடுக்கலனா நாளைக்கு உனக்கு ரூம் கிடைக்காது, நீ சீக்கிரம் என்ன ஒத்துக்கப்பானாங்க. காவடி இறக்கி வச்ச தருணமே அந்த நேரத்தில் ஒத்துக்கிட்டேன். அது இறைவன் அருளால் அங்கேயே ஒரு ரூம் கிடச்சிச்சு. ரெண்டாவது, ஐயா சொன்னபடி சிறுவாவூரியில் என் மனைவி வந்து நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால சின்னம்பேடு சிறுவாவூரி முருகனை ரொம்ப வணங்குகிறோம். நிறைய பேருக்கு வந்து வீடுகள் அமைவதற்கும் திருமணம் அமைவதற்கும் சின்னம்பேடு சிறுவாவூரி முருகனை வந்து வணங்குறது வணக்கம். நம்ம நகரத்தார் அங்கேயும் ஒரு சத்திரம் கட்டிக்கிட்டு இருக்காங்க, அன்னச்சத்திரம். அங்கேயும் ஒரு ரூம் கேட்டிருந்தாங்க. சரி, அவரோட ஆசைக்கேற்ப அங்கேயும் ஒரு ரூம் கொடுத்தோம். இது மாதிரி பற்பல இடங்களில் எங்களால் முடிஞ்ச இடத்த செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திருச்செந்தூர்லேயும் ரூமுக்கு அப்பா தலைமையில் நானும் என் தம்பியும் சேர்ந்து கொடுத்தோம். அதில் அதனால் எங்கள் குடும்பம் வந்து முருகனுக்கே சிறப்பாக தொண்டு செய்துட்டுருக்க குடும்பம். நம்ம இந்த குளத்தில் பிறந்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் எல்லாம் வல்ல பழனியானவனை வணங்கி விடைபெறி நன்றி, வணக்கம். அடுத்ததாக சிறுவுடல்பட்டியை சேர்ந்த அண்ணன் திரு சண்முகம் அவர்கள் கட்டிடத்துறையில் தமிழகம் எங்கும் மிகச்சிறப்பாக கட்டடி வருகிறார்கள். லயன்ஸ் கிளப் மூலம் பல்வேறு சேவைகளை, சமூக சேவைகளை அருப்புக்கோட்டையில் செய்து வருகிறார்கள். அவர்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்க வேண்டும். அவர்கள் தந்தையாரும் சித்தப்பாவர்களும் வந்திருக்கிறார்கள். அனைவரையும் சம்பூர்ணன் அவர்களுக்கு கட்டடக்கலை நிபுணர் என்னும் விருது வழங்குவதில் நாங்கள் மன்றம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. அவர்கள் பணி மேலும் மேலும் உயர்ந்து முருகன் அவர்களால் இன்னும் பல கட்டடங்களை உருவாக்கி இன்னும் பல 1000 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கொண்டு கேட்டுக்கொண்டு இந்த விருதினை வழங்குவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களுக்கு எழுதிய பாடலை இப்பொழுது பாடி இந்த விருதினை வழங்குவோம். அருப்பு கோட்டையிலே நாவாம் அழகிய கட்டட தொழில் செய்யும் அருமை அண்ணன் சண்முகனார் அற்புத கலையின் நுணுக்கத்தை கருத்தாய் புரிந்து முருகனவன் கட்டட கலையில் நிபுணரெனும் விருதை வழங்கி வாழ்த்துகிறான் வெற்றிகள் குவித்தே வாழியவே. சண்முகம் அவர்கள் சிறுவர்பட்டியில் சிறந்த ஒரு கட்டிடக்கலை நிபுணர். அதாவது அவருடைய அந்த திறமையை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நேரம் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அதனால் அவர் வந்து இன்னும் இந்த துறையிலே வளர்ந்து நம்ம நகரத்தார் சமூகத்திற்கும் மற்றவர்களுக்கும் பணியாற்ற வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டி இந்த விருதினை வழங்குகின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு,
பழனி ஆண்டவனுக்கு